வணக்கம். திரைப்பட பாடல்களில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற இந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம திரைப்பட பாடல்களில் தமிழ் இலக்கண குறிப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகிறோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா. இந்த எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறோன்னா, 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்துக்களாக 216 எழுத்துக்கள். 12 × 18 216 இல்லைங்களா. அப்புறம் ஒரு ஆயுத எழுத்து. எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியினில் சுவைக்கிறோம் அப்படின்னு 7ஆம் அறிவு திரைப்படத்தில் ஒரு பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த மெய் எழுத்துக்களும் உயிர் மெய் எழுத்துக்களும், அதாவது 216 இது ஒரு 18 மொத்தம், இந்த 234 எழுத்துக்களை தமிழ் இலக்கணப்படி வல்லின எழுத்துக்களாகவும் மெல்லின எழுத்துக்களாகவும் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடையின எழுத்துக்களாகவும் பிரிச்சிருக்காங்கங்க. எப்படின்னா, கசட தபர அப்படிங்கிற 6 எழுத்துக்களை வல்லின எழுத்துக்களாகவும், ஞான என்கிற 6 எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்களாகவும், ய ர ல வ ல ல என்கிற 6 எழுத்துக்களை இடையின எழுத்துக்களாகவும் பிரிச்சிருக்காங்க. இதை நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது ஒரு பாட்டாக நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. கசட தபர வல்லினமாம், ஞன நமன மெல்லினமாம், எரல வளள இடையினமாம், யாரும் இங்கே ஓரினமாம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. தமிழ் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, ஒரு வல்லின 6 எழுத்துக்கள்லேருந்து ஒரு எழுத்து, மெல்லினத்திலிருந்து ஒரு எழுத்து, இடையினத்திலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து தான் தமிழ் அப்படிங்கிற வார்த்தையே உருவாக்கப்பட்டிருக்கிறது. தா என்கிற வல்லின எழுத்தும், மா என்கிற மெல்லின எழுத்தும், இழ் அப்படிங்கிற இடையின எழுத்தையும் எடுத்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியிருப்பாங்க. இதே போன்று ஒரு வல்லினம், ஒரு மெல்லினம், ஒரு இடையின எழுத்தை எடுத்து உருவாக்க வார்த்தைகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுள் முருகன் அவருடைய பேரு முருகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த முருகு அப்படிங்கிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, மு அப்படின்பது ஒரு மெல்லின எழுத்தும், ரு அப்படின்பது இடையின எழுத்தும், கு அப்படின்றது கா என்கிற வல்லின அகரத்தில் இருந்தும் வந்திருக்குங்க. இதே போல தான் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற சிவனுக்கும் ஒரு வல்லினம், ஒரு மெல்லினம், ஒரு இடையினத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. சரி, திரைப்பட பாடல்களில் இதை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, கண்ணதாசன் ஒரு இடத்துல இதை வச்சு விளையாடி இருப்பாருங்க. நீங்கள் காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பழைய படம் ஒன்று இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. கண்ணதாசன் வேறு ஒரு பாடல் எழுதியிருப்பார், என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மேலிந்தால் இந்த பாவை அப்படின்னு ஒரு பாடல் போகிறோம் இல்லைங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல், என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்ற இது வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னடா உன் பார்வை, நீ பார்த்த பார்வையிலே உன் இடுப்பே மெலிந்து விட்டது அப்படின்றதுக்கான அர்த்தமாக தான் இருக்கும் இல்லைங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்ன பார்வை உந்தன் பார்வை, அந்த பார்வை அப்படிங்கிற அந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வல்லின எழுத்தும் இரண்டு இடையின எழுத்துக்களும் இருக்குது இல்லைங்களா. இதில் இடை மெலிந்தால், இடையில இருக்கிற இடையின எழுத்தான இர் அப்படி இருக்குல்ல, அந்த இர் அப்படிங்கிற எழுத்து மெலிந்தால், அது மெலிந்து போயிடுச்சுன்னா, அழிஞ்சு போயிடுச்சுன்னா, இல்லாமல் போயிடுச்சுன்னா, மீதி இருக்கிறது இந்த பாவை. இர் போயிடுச்சுன்னா மீதி என்னங்க இருக்கு, பாவை, பாவை தானே இருக்குது. எவ்வளோ அழகாக எடுத்து எழுதியிருக்காரு பாருங்களேன், என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை. இதுபோல தமிழ் திரைப்பட பாடல்களில் அங்கங்கே ஒளிந்து இருக்கிற இலக்கண குறிப்புகளை எடுத்து நம்ம இன்னும் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டே போவோம். நன்றி.